அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் அந்தந்த அணிகளின் முதல்வர் வேட்பாளராக திகழ்கின்றனர். வேட்புமனு அடிப்படையில் அவர்களின் சொத்து விவரங்களை பார்க்கலாம். கடந்த தேர்தலின் போது அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அசையும் சொத்துக்களின் மதிப்பு 3.14 கோடி ரூபாய். இந்த தேர்தலில் முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு 2.197 கோடி ரூபாயாக குறைந்திருக்கிறது. 2016 அசையா சொத்துக்களின் மதிப்பு 4.66 கோடி ரூபாய். தற்போது அதன் அளவு 4.68 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன் 3.73 லட்சம் ரூபாயாக இருந்த கடன் அளவு தற்போது 29.75 லட்சம் ரூபாயாக குறைந்துள்ளது. 2016 எடப்பாடி பழனிசாமியின் மொத்த சொத்து மதிப்பு 7.80 லட்சம் ரூபாய். தற்போதைய தேர்தலில் அவரது மொத்த சொத்து மதிப்பு 6.70 லட்சம் ரூபாயாக சரிந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் சொத்து மதிப்பு 1.10 லட்சம் ரூபாய் குறைந்துள்ளது. முதலமைச்சருக்கு 100 கிராம் நகையும் அவரது மனைவிக்கு 720 கிராம் நகையும் இருப்பதாக வேட்புமனு தாக்கலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அசையும் சொத்துக்களின் மதிப்பு 1.11 கோடி ரூபாய். இந்த தேர்தலில் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு 5.25 லட்சம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. 2016 அசையா சொத்துக்களின் மதிப்பு 4.72 லட்சம் ரூபாய். தற்போது அசையா சொத்துக்களின் அளவு 3.63 லட்சம் ரூபாயாக குறைந்திருக்கிறது. 2016 மு க ஸ்டாலினின் மொத்த சொத்து மதிப்பு 5.84 லட்சம் ரூபாய். தற்போதைய தேர்தலில் அவரது மொத்த சொத்து மதிப்பு 8.88 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் சொத்து மதிப்பு 3 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளது. மு க ஸ்டாலின் துணைவியாருக்கு சொந்தமாக 720 கிராம் எடையுள்ள பழைய தங்க நகைகள் இருப்பதாக அவரது வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ளது. அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மற்றும் அவரது மனைவி பெயரில் அசையும் சொத்து மதிப்பு 7.85 லட்சம் ரூபாயாக உள்ளது. அசையா சொத்து மதிப்பு 3.20 லட்சம் ரூபாயாக உள்ளதாக வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ளது. மொத்தமாக டிடிவி தினகரனின் சொத்து மதிப்பு 10.87 லட்சம் ரூபாயாக உள்ளது. மேலும் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் டாடா சஃபாரி காரும் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் மஹிந்திரா ஸ்கார்பியோவும் டிடிவி தினகரனின் மனைவி பெயரில் இருப்பதாக வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி தனது மனைவிக்கு சொந்தமாக 1048 கிராம் எடையுள்ள தங்க நகைகள், 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரமும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு தமிழகம் மற்றும் லண்டனில் சொத்து இருப்பது வேட்புமனுவில் தெரிய வந்துள்ளது. அவருக்கு 45.9 லட்சம் ரூபாய் அளவில் அசையும் சொத்தும் 131.84 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்தும் இருப்பதாக வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ளது. அதோடு அவரது கடன் தொகையின் அளவு 49.50 லட்சம் ரூபாயாகும். மொத்தமாக கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு 176.93 லட்சம் ரூபாயாக உள்ளது. மேலும் அவருக்கு 2.07 லட்சம் ரூபாய் மதிப்பில் லெக்சஸ் மாடல் காரும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான BMW காரும் உள்ளதாக வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ளது. கமல்ஹாசனுக்கு லண்டனில் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அசையும் சொத்தின் மதிப்பு 94.31 லட்சம் ரூபாயும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 87.30 லட்சம் ரூபாயும் இருப்பதாக வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ளது.
அதோடு அவரது கடன் தொகையின் அளவு 6.9 லட்சம் ரூபாயாகும். மொத்தமாக சீமானின் சொத்து மதிப்பு 1.81 கோடி ரூபாய் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019-20 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கில் காட்டப்பட்ட தொகையாக 1000 ரூபாயை சீமான் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீமானுக்கு சொந்தமாக 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் அவரது மனைவிக்கு 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 சொகுசு கார்களும் உள்ளன. தங்கத்தை பொறுத்தவரை சீமானுக்கு 150 கிராம் தங்கமும் அவரது மனைவிக்கு 1600 கிராம் தங்கமும் இருப்பதாக சொத்து மதிப்பில் கூறப்பட்டுள்ளது.